தியாகி இமானுவல் சேகரன் அவர் வந்து மிலிட்ரி ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தன் மக்களுக்காக போராடிய தருணம் இதனால சார். இராணுவ வீரராக இருக்கிற காரணத்தினால இவரை எங்க பிரச்சனை நடந்தாலும் பாதுகாப்புக்காக இவர் தேடி வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த சமூகம் எங்கெங்க பாதிக்கப்படுதோ, எங்கெங்க பிரச்சனை வருதோ, காவல்துறை அடக்குமுறையாகட்டும், ஆதிக்க சாதி அடக்குமுறையாகட்டும், இமானுவல் சேகரனுடைய வேலுச்சாமி நாடார் வீட்டில் தான் இமானுவல் சேகரன் அவர் கொலை செய்யப்படுபவர்கள் முதல் நாள் இரவு அங்கே தான் தங்குறார். காமராஜை எதிர்ப்பவர்களுக்கு யார் தலைமை தாங்குவது? அப்படி தலைமை தாங்கினா காமராஜரை பதவியிலிருந்து எடுத்துடலாங்கிற நிலைமை வருகிற பொழுது இப்போ இரண்டு தலைவர்களுமே அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தலைவர்கள் தான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே ஏன் அந்த கான்ட்ராஸ்ட் வந்தது? இமானுவல் சேகரன் 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னணி காரணங்களா காங்கிரஸ் தான் இருந்ததா, அந்த அப்போ இருந்த அரசியலும் தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது, அது எந்த அளவுக்கு உண்டு? இல்லை, அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை முத்துராமலிங்க தேவர் வந்து தேவர் சமூகத்தை சார்ந்தவரும், இமானுவல் சேகரன் தேவேந்திர குல வேலை சமூகம். இந்த ரெண்டு சமூகமும் ஒன்றிணையக்கூடாது, இந்த ஃபார்வர்ட் பிளாக் அப்போ கட்சி இருந்ததுல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சு அரசியல் ரீதியாக பண்ணக்கூடாது காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்ததாக சொல்லப்படுது. இல்லை, அது முட்டாள் கூடிய வாதம். நீங்கள் முக்குளத்தோறும் தேவேந்திர குல வேளாரும் ஒன்றே சேர மாட்டாங்க, கலவரமே அங்கே இருந்தானே. இது என்ன போய் காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குது? வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்பொழுது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த கேஸ்டிசம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா முத்துராமலிங்க தேவரை தேவேந்திர குல மக்களும் வந்து ஏற்றுட்டு தானே இருந்தாங்க. ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தியாகி இமானுவல் சேகரன் அவர் வந்து மிலிட்ரி ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தன் மக்களுக்காக போராடிய தருணம் எதனால சார்? இல்லை, அதாவது மிலிட்ரி இராணுவ பதவி அவர் ரிசைன்லாம் பண்ணிட்டு வரல, பணிக்காலம் முடிஞ்சே வரல. ஆனால் அவர் விடுமுறை அப்போ தான் வந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் அவர் தன் மக்களுக்காக அப்படியே ரிசைன் பண்ணிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இல்லை, அவர் இப்போ இராணுவத்தில் பணியாளராக இருக்கார், சின்ன வயசுலேயே இருக்கார். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சமூகத்தின் மீது ஒரு அக்கறை வருது, அக்கறை வந்த பிறகு நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு. நீங்கள் அந்த காலகட்டத்தில் முழுக்க முதுகுளத்தூர் கலவரம், இது முழுக்க தேவேந்திர குல வேளாளர் மக்களை நோக்கி தான் கலவரம். அங்கே முக்குளத்தூருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்குமான நீங்கள் சண்டை சச்சரவு நீடித்து கொண்டே இருக்குது. அதன் பிறகு அந்த சண்டைக்கான ஒரு அந்த மக்களுக்கான ஒரு தலைவரே இல்லை, ஒரு தலைமையே இல்லை. அப்போ இவரை தலைமை தாங்குவதற்கு நீங்கள் காலத்தின் கட்டாயமாக அந்த சமூகம் அவர் அங்கீகரிக்குது. அப்போ அங்கே தேவேந்திர குல வேளாளர் யார் பாதிக்கப்பட்டாலும் வலியிக்க போகிறார். வலியிக்க போய் அவருடைய அந்த சமூகத்துக்கு பின்னணி நிற்கிறார். படித்தவர்கள் யார் இல்லைன்னு இவர் முன்னால் இராணுவ வீரர், இராணுவ வீரராக இருக்கிற காரணத்தினால இவரை எங்கே பிரச்சனை நடந்தாலும் பாதுகாப்புக்காக இவர் தேடி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் இருக்கிறது பரமக்குடியில், நேரடியாக வந்து அவரை அழைச்சிட்டு போய் பேச்சுவார்த்தை. இது அந்த தென் மாவட்ட முழுக்க இமானுவேல் சேகரன் கலந்து கொள்ளாத பேச்சுவார்த்தையே இல்லை. அந்த மக்களுக்கு இவர் ஒரு மருந்து. இந்த காலகட்டத்தில் இவருடைய அடையாளமாக தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு ஒரு அமைப்பை எல்லோரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. பெருமாள் பீட்டர் போன்றவர்கள்லாம் உருவாக்குறாங்க. உருவாக்கி சமூக பாதுகாப்புக்காக நீங்கள் பெருமாள் பீட்டர் உட்பட இமானுவல் சேகரன் எல்லாருமே அந்த சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கிற காலகட்டத்தில் அந்த சமூகத்தை பொறுத்தவரை நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் பூராமே நீங்கள் விவசாய கூலிகள், விவசாய நில உடைமையாளர் ஆக இருந்து விவசாய கூலியாக மாறியவர்கள். அப்போது கூலி உயர்வு போராட்டத்திற்கும் இமானுவல் சேகரனுடைய பணி தேவைப்படுகிறது. அப்போ பெருமாள் பீட்டர் இமானுவல் சேகரன் ரெண்டு பேருமே இந்த சமூகம் எங்கெங்கே பாதிக்கப்படுதோ, எங்கெங்கே பிரச்சனை வருதோ, காவல்துறை அடக்குமுறையாகட்டும், ஆதிக்க சாதி அடக்குமுறையாகட்டும், இமானுவல் சேகரனுடைய பணி தொடர்ந்து அவர் அங்கே தேவைப்படுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சமூகத்தினுடைய தலைவராக இளம் வயதிலே அடையாளம் காணப்படுறார். அடையாளம் காணப்பட்டு நீங்கள் அது நீங்கள் முக்குளத்தூர் சமூகத்தால் அந்த சமூகம் பாதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் அரசு தரப்பு பேச்சுவார்த்தையில் அவர் கலந்துக்கிறார். அதுதான் அவரை அந்த சமூகம் அவரை முழுமையாக சமூகத்துக்கு அடையாளம் காட்டியது. அதுதான்
ஒரு கலவரம் நடக்குது. அப்போது வேலுச்சாமி நாடார், அப்போ காங்கிரஸ் கமிட்டியினுடைய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் அவர் வேலுச்சாமி நாடார், இமானுவேல் சேகரன் இரண்டு பேருமே நீங்கள் ராமநாதபுரம் கலெக்டர் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடத்துகிறார். ரெண்டு சமூகத்துக்குமான சண்டையை நீங்கள் தீர்த்து வைப்பதற்காக ஒரு பீஸ் கமிட்டி கூட்டம் நடத்துகிறாரு ராமநாதபுரம் கலெக்டர். அந்த ராமநாதபுரம் கலெக்டர் நடத்துகிற பீஸ் கமிட்டி கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவரும் கலந்துக்கிறார். முத்துராமலிங்க தேவரும் கலந்துக்கிறாரு. முத்துராமலிங்க தேவரும் கலந்து கொண்ட அந்த காலகட்டத்தில் நீங்கள் முத்துராமலிங்க தேவர், இமானுவேல் சேகரன், வேலுச்சாமி நாடார், மூணு சமூகம், தேவர், நாடார், தேவேந்திர குலவாளர், மூன்று பேரும் கலந்துக்கிறாங்க. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கு முடிஞ்சு போகுது. முடிஞ்சு சமூக கலெக்டர் எல்லாரையுமே சமூக நல்லிணக்க கூட்டமாக தான் மாற்றுறாரு. அது ராமநாதபுரத்தில் நடக்குது. நடந்து முடிந்து நீங்கள் வேலுச்சாமி நாடார் வீட்டில் தான் இமானுவேல் சேகரன் அவர் கொலை செய்யப்படுவதற்கு முதல் நாள் இரவு அங்கே தான் தங்குறார். அப்படி அங்கே தங்கும்போது நீங்கள் முக்குளத்தோரை சேர்ந்த அத்தனை பேருமே என்ன என்ன இந்த சமூகத்துக்கு ஆள் இல்லை, அடையாளம் இல்லை, பாதுகாப்பு இல்லை நினைக்கிற பொழுது இமானுவேல் சேகரன் சமூகத்துக்கு தலைமை தங்குறார். பீஸ் கமிட்டி கூட்டத்தில் இவர் போய் உட்கார்றார். உட்காருகிற பொழுது தனக்கு எதிராக பேசுவதற்கு, தனக்கு எதிராக அந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இமானுவேல் சேகரன் வந்ததை நீங்கள் அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அன்றைக்கி அவரை மிகப்பெரிய அங்கீகரிக்குது. கூட்டம் முடிந்த பிறகு அவர் கொலை செய்யப்படுகிறார். அடுத்த நாள் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்ட பிறகு இந்த கொலைக்கான குற்றவாளி முத்துராமலிங்க தேவர் தான் அடையாளப்படுத்தப்படுறார். அடையாளப்படுத்துவதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் நடக்குது. எப்படி அரசியல் நடக்குதுன்னா, காமராஜர் இங்கே முதலமைச்சராக இருக்கார். காமராஜரை நீங்கள் பதவி விலக்கி விட்டு நீங்கள் காமராஜருக்கு பதிலாக வேறொரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க காங்கிரஸுக்குள்ள ஒரு குழப்பம் அரசியல் நடக்குது. இந்த கொலை நடந்த அதே காலகட்டத்தில் அங்கே ஒரு குழப்பம் நடக்குது. இப்போ இந்த குழப்பம் நடக்கிற பொழுது இந்த காமராஜை எதிர்ப்பவர்களுக்கு யார் தலைமை தாங்குவது? அப்படி தலைமை தாங்கினா காமராஜரை பதவியிலிருந்து எடுத்துடலாங்கிற நிலைமை வருகிற பொழுது நீங்கள் அவர்கள் முத்துராமலிங்க தேவருடைய உதவியை தேடுறாங்க. முத்துராமலிங்க தேவர் காமராஜை எதிர்ப்போர் கூட்டணியில் சேர்ந்தால் காமராஜருடைய அணி வலுவிழந்து போகும். முத்துராமலிங்க தேவர் அந்த அணியில் சேரலைன்னா காமராஜர் எதிர்ப்பவர்களுடைய அணி நீங்கள் காமராஜர் எதிர்க்க முடியாது. காமராஜர் அணி வலுவாக மாறிடும். அப்போது இந்த கொலை குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு ஒரு நான்கு நாள் ஐந்து நாள் ஒரு வாரம் கழித்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் காமராஜரை எதிர்ப்போருடைய அணியில் முத்துராமலிங்க தேவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு கொடியேற்றுறார். இது அரசியல் ரீதியாக அங்கே மிகப்பெரிய எதிர்ப்பு காமராஜுக்கு பலமாக உருவாகுது. இந்த உருவாக்கத்தை தடுக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக காமராஜர் இந்த முத்துராமலிங்க தேவருடைய ஆதரவை காமராஜருடைய எதிர்ப்பாளர்கள் உண்டு சேர்ந்து விடக்கூடாது. இந்த கொலைக்கு தூண்டுதலாக முத்துராமலிங்க தேவர் இருந்தார் என்பதற்காக இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீங்கள் அவர் வெட்டின இடத்துல இல்லை, கொலை செய்யப்பட்ட இடத்துல இல்லை, நீங்கள் எந்த ஆதாரங்கள் எவிடன்ஸும் இல்லை. இருந்தாலுமே அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கு இமானுவேல் சேகரனுக்கும் முத்துராமலிங்க தேவருக்குமான தடித்த வார்த்தைகள் பெரிய வைக்கப்படுது. இது ஒன்று தான், அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது நீங்கள் தடித்த வார்த்தைகள் பேசுவதுங்கிறது இயல்பு தான். இது ஒரு கொலை குற்றத்துக்கு ஆளாகியது என்ற நிலைமை வருகிற பொழுது முத்துராமலிங்க தேவர் கை செய்யப்படுகிறார். இப்போ இரண்டு தலைவர்களுமே அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தலைவர்கள் தான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே ஏன் அந்த கான்ட்ராஸ்ட் வந்தது? இல்லை, ஏன் அந்த கான்ட்ராஸ்ட் வருதுன்னா, நீங்கள் நில உடைமையாளர்கள், நீங்கள் ரெண்டு பேருமே நில உடைமையாளர்கள், எல்லாருக்கும் வயல் இருக்குது. தேவேந்திர குல வேளார் மக்களுக்கும் வயல் இருக்குது, முக்குளத்தோருக்கும் வயல் இருக்குது, இவர் நம்ம வேலுச்சாமி நாடாருக்கும் வயல் இருக்குது. அப்போது இந்த வயலில் திருடு போயிடுது, நெல் திருடு போயிடுது. திருடு போனால் இந்த தேவேந்திர குல வேளார் மக்கள் என்ன சொல்கிறாங்க, முக்குளத்தோர் மக்கள் நைட் திருடிட்டு போயிட்டாங்க. இதுதான் சண்டை, வேறு எந்த சண்டை? விளைந்த பொருள் திருடப்படுகிறது, திருடப்பட்டால் அந்த அவர்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு புகார் வருது. இப்போ ரெண்டு மக்களும் மோதிக்கிறான், ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறான். இதில் வேலுச்சாமி நாடார் அவரும்
அங்கே அவருடைய நிலத்துலேயும் நெல் பறிப்போரு யாரும் கருது அறுத்துட்டு போயிடுறான், நைட் வந்து அறுத்துட்டு போயிடுறான். அப்போ அந்த உழைக்கிற மக்கள் என்ன பண்ணுவான், உடனே சூசப்படுவான். வருடம் பூரா நீங்கள் நாற்று நட்டு களை எடுத்து நீர் பாய்ச்சி இவ்வளோ பண்ணி அறுவடை செய்கிற நேரத்தில் வயலில் கதிரை காணோம்னா உடனே சண்டை முடிப்பான், நீ தான் திருட்ட நீ தான். அப்போ ரெண்டு சமூக மோதலாக அது மாறுது. சமூக மோதலாக மாறுகிற பொழுது அப்போ இந்த ரெண்டு தலைவர்களும் போய் பேச வேண்டிய தேவையை அரசாங்கம் ஏற்படுத்துது. அரசாங்கம் இனிமேல் சண்டை முடிக்காதீங்கப்பா, நீங்களே பேசி முடிச்சுங்க, அமைதி குழுவை நியமிக்குது. அப்போ அந்த அமைதி குழுவில் வார்த்தை தடித்து வரத்தான் செய்யும், அது செய்ய எல்லா சமூக தலைவர்களுக்குமான விஷயம். ஆனால் முத்துராமலிங்க தேவரை இந்த குற்றத்தில் அடைப்பதற்கு காரணம் காமராஜை எதிர்த்து, நீங்கள் காமராஜ் எதிர்ப்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், அது ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. இதுதான் காமராஜ் அதிகாரத்தில் இருக்கார், காமராஜர் அதிகாரத்தில் இருக்கார். அதிகாரத்தில் இருப்பவர் போலீஸ் இருக்குது. அப்போது இந்த வழக்கில் முத்துராமலிங்க தேவரும் முத்துராமலிங்க தேவர் அந்த அமைதி பேச்சு வார்த்தைகளை உணர்ச்சி வசப்பட்டதனுடைய விளைவு தான் தூண்டிவிட்டதாக வழக்கு பதிவு செய்யப்படுது. இம்மானுவேல் சேகரன் 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னணி காரணங்களாக காங்கிரஸ் தான் இருந்ததா, அந்த அப்போ இருந்த அரசியலும் தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் முழுக்க காமராஜருடைய கட்டுப்பாடில் இருந்தது. அதில் காங்கிரஸ் வேலுச்சாமி நாடார் காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு மாவட்ட குழுவில் ஒரு உறுப்பினர். வேலுச்சாமி நாடாரும் இம்மானுவேல் சேகரனும் நண்பர்கள். நீங்கள் பேச்சுவார்த்தை தடித்த பேச்சுவார்த்தை வருகிற பொழுது இம்மானுவேல் சேகரனுக்கு ஆதரவாக வேலுச்சாமி நாடார் இருந்திருக்கார், வரலாற்று பதிவு இருக்குது. அப்போது நீங்கள் எப்படி காங்கிரஸ் எதிராக இருந்திருக்கும்? வாய்ப்பு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் ஒரு சமூகத்துக்கு எதிர்ப்பாக இருந்தால் அந்த வாக்கு காங்கிரஸுக்கு விழுகாத, காங்கிரஸ் ஒரு மேட்டுக்குடிய அரசியலை நம்பி ஆட்சிக்கு வர முடியாது. அப்போது காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் இம்மானுவேல் சேகருக்கு எதிராக இருந்தே இருக்க முடியாது. இந்த தகவலே தவறான தகவல். ஏன் அந்த கேள்வி முன்வைக்கப்படுதுன்னா, முத்துராமலிங்க தேவர் வந்து தேவர் சமூகத்தை சார்ந்தவரும், இம்மானுவேல் சேகரன் தேவேந்திர குழு வேலை சமூகத்தின் முறை, இந்த ரெண்டு சமூகமும் ஒன்றிணையக்கூடாது. இந்த ஃபார்வர்ட் பிளாக் அப்போ கட்சி இருந்ததில்ல, ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சு அரசியல் ரீதியாக பண்ணக்கூடாது, காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்ததாக சொல்லப்படுது. இல்லை, அது முட்டாள்கூடிய வாதம். நீங்கள் முக்குளத்தோரும் தேவேந்திர குழு வேளாளருக்கு ஒன்றே சேர மாட்டாங்க, கலவரமே அங்கே இருந்தானே, இது என்ன போய் காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குது? வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்பொழுது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த கேஸ்டிசம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா முத்துராமலிங்க தேவரை தேவேந்திர குழு மக்களும் வந்து ஏற்றுட்டு தானே இருந்தாங்க அப்போ? இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் கொலை காரணமே அதுதானே. நீங்கள் முக்குளத்தோரும் தேவேந்திர குழு வேளாளர்களும் நாடார்களும் அங்கே முக்குளத்தோர் சமூகம் இந்த சனாதனம் தான் இது காரணம். சனாதனம் என்பது பார்ப்பனியம் ஆரியம். நீங்கள் சிவகாசி கலவரம், சிவகாசி கலவரத்துக்கு என்ன முக்குளத்தோர் தேவர் மாடிச்சுக்கிட்டான்? இல்லை, கமுதி கோயில் நிலைப்பு போராட்டம், உள்ளே விட மாட்டேங்கிறான் கோயிலை நாடார்களை, அதுக்கு என்ன தேவர்களை விட மாட்டேங்கிறான். அது அல்ல, இது சனாதன அரசியல். இவர்களை ஒன்று சேர விடக்கூடாது என்பது பார்ப்பனி அரசியல். நீங்கள் சனாதனம் பேசிகிட்டு இருக்கமுல்ல, இந்த அரசியல் தான். அப்போது காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் அன்றைக்கு ஆதிக்க சாதியினுடைய கட்சியாக இருந்தாலும் கூட, ஆனால் வாக்கு வங்கியை எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைத்து வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டும் என்பது தான் காங்கிரஸுடைய விருப்பமாக இருந்தது. அதனால் இது அந்த இந்த கேள்விக்கு அங்கே இடமே இல்லை. இம்மானுவேல் சேகரன் கொலை என்பது முக்குளத்தூர் சமூகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகம், எங்கே முதுகுளத்தூர் கலவரம்லாம் அதுக்கு அதான காரணம். இது காங்கிரஸ் என்ன சதி பண்ண போகுது? காங்கிரஸை காமராஜ் கட்டுப்பாடு இருந்தது, இன்றைக்கி காமராஜ் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக அனுமதிக்கவே மாட்டார். காமராஜை பொறுத்தவரை அவர் இப்போ ரொம்ப தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர், சாணாராக இருந்து நாடாராக வந்தவர், அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது முழுக்க அரசியல் ரீதியாக முத்துராமலிங்க தேவர் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார் என்பது தான் அந்த வழக்கு. தொடர்ந்து பேசும் உங்களுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.